வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிப்பு. ஜூன் 15ஆம் தேதி பள்ளிகளை திறக்க தமிழக அரசு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ தமிழகத்தில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்தாலும் தமிழ்நாட்டில் கோடை மழை கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. நாளைய தினம் வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணிகள் வந்து நடைபெற இருக்கு. நாளைய தினம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதியினை மாற்றி அமைக்க பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது மேலும் ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுங்க என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு உள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 10ஆம் தேதிக்கு பதில் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்த போதிலும், இந்த நிலையில் ஜூன் 2வது வாரம் வரை வெயிலின் தாக்கம் குறையாது என வானிலை ஆராய்ச்சி மையம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி வெயிலின் தாக்கம் குறையும் வரை பள்ளிகளை திறக்கக்கூடாது, கூடுதலாக ஒரு வாரம் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட போதிலும், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் மழையின் தாக்கம் அதிகமாக உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தேர்தல் முடிவு நாளை நடைபெற இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டே பள்ளிகள் திறக்கும் தேதி மேலும் ஒரு வாரத்தில் ஒத்திவைக்கப்படலாம் என்று ஊடக தளங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல் திறக்க வாய்ப்புள்ளதாக பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.